வாங்க ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. அதே போல் திமுகவும் கூட தேர்தல் பணியில் ஆரம்பிச்சாங்க. நம்ம இதில் என்ன நிலவரம் போயிருக்கோம்? நாங்கள் தேர்தல் பணி ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது ஏற்கனவே. அது தொடர்பாக சுற்றுப்பயணமே போயின்னு இருக்காரு எங்கள் துணை பொதுச் செயலாளர். எலெக்ஷன் சுற்றுப்பயணமே ஆரம்பித்து ரொம்ப நாளில் வந்து போயின்னு இருக்காரு. அவங்க இப்போ தான் வந்து ஆள் இல்லாத கட்டத்தில் டீ ஆற்ற பார்க்குறாங்க. விரைவாகவே அதிமுக இப்போ விருப்ப மனு பெறுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து விருப்ப மனு தாக்கலும் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சார், ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்ட, ஒரு இருக்கிற மாதிரி காட்டு தோற்றத்தை உருவாக்க இந்த மாதிரி பல முயற்சிகளை எடுத்து பெரிய கட்சின்னு காமிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சு வந்துருக்காங்க. பல சூழ்நிலையில் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பொன்னையன் உட்பட வந்து பிஜேபி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. கூட்டணிக்கு அவங்க நாங்கள் போகிறதுக்கு தயார் இல்லைன்னு வெளிப்படையாக தம்பிதுரை இவங்கெல்லாம் தொடர்ந்து அவங்க பேசி வராங்க. எடப்பாடி பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்க மீதி பேர் சொல்கிறதெல்லாம் இப்போ ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி பேசுவாங்க. பொன்னை ஆணையத்தில் ஒன்று சொன்னார், வெளியில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஒன்று சொன்னார். அவர் நண்பகத்தன்மையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் பன்னீர்செல்வமும் பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முடிவெடுக்கலாம், முடிவு எடுத்தாச்சுமா. பிஜேபி கூட போகிறதுன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு உள்ள இருக்கவங்கள கரெக்ட் பண்ணுற வேலையில் பார்த்துருக்காங்க. இப்போ பிஜேபி கூட தான் அவங்க போவாங்க. அமமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து துணை பொதுச்சாளர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காரு. பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அதனுடைய முழு விவரமும் வெளியே வரும். இல்லை, தொடர்ந்து அணி செயலாளர் அணி ஒரு அணிக்கும் கூட்டம் வந்து போன மாதம் வந்து இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து தொழில்நுட்ப ஐடி விங்கு நடந்தது. போன வாரம் வந்து இடைந்தர் அணி நடந்தது. இப்போ பேரவை, இப்போ மாணவர் அணி நடந்தது. இப்போ பேரவை நடக்குது. 7ஆம் தேதி இளைஞர் அணி நடக்க போகுது. இது தொடர்ந்து கட்சி வேலை, தேர்தல் வேலை தானே இது. சுற்றுப்பயணமே போயிட்டார். அவங்க வேட்பு மனு விருப்பம் மனுலாம் பேசிக்கிறீங்க. நாங்கள் கேண்டிடேட் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஷோ காமியத்துக்கெல்லாம் வேலை இல்லை. சுற்றுப்பயணம் போய் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் துணை பொதுச்செயலாளர். ஓகே.